Bengali poet. Do you know that? He is the Bengali.
also is a prose writer. Prose means, do you know, in Tamil, it's called as Urainadai. And he is a philosopher. Philosopher in Tamil, it's called as Tattvam. You have come across it from 1st standard to 7th standard. You have learned so many poems. All the poems, at the end of the poems, it gives some philosophy or moral. So this author gives a moral through his prose poetry and drama. And also he is an artist and educator. Kalviyalargal moolam, we have to learn more things. Okay? நிறைய கத்துக்கலாம் கல்வியாளர்கள்ட்ட இருந்து தான் நம்ம நிறைய தெரிந்து கொள்ள முடியும். Now I will ask you a question to you. Who is the author of our national anthem? Do you know? Do you know? Our national anthem was originally composed in Bengali by Rabindranath Tagore. He has written in Bengali language Jana Gana Mana. You know that? Then my reminiscence. What do you mean by reminiscence? Reminiscence means the act of talking or writing about events or experiences from the past. That means in Tamil, கடந்த கால நினைவுகளை நினைவு கூறுதல். கடந்த காலத்துல நிறைய நம்மளுக்கு சந்தோஷமான நினைவுகள்லாம் இருந்திருக்கும். அதை நம்ம திருப்பி நினைவுக்கு கொண்டு வருது. Recollected the past happenings. அப்படியே நினைவுக்கு கொண்டு வந்து அதை கவிதையாகவும் பாடலாகவும் படிக்கிறது தான். புரியுதுங்களா? My reminiscence was written and published in his 50th year, shortly before he started on a trip to Europe and America for his ill health in 1912. அதாவது உடல்நலம் சரியில்லாமல் அமெரிக்காவுக்கு சென்று உடல்நலத்தை பார்த்துக்கொண்டு 50 வயது கழித்து திரும்பி தன்னுடைய சொந்த இடத்துக்கு வராரு 1912. It was in the course of this trip that he wrote for the first time in the English language for publication. Introduction. In his reminiscence, Rabindranath Tagore recalled his early childhood days. Childhood days mean குழந்தை பருவம். ரவீந்திரநாத் தாகூர் இப்ப ஏஜ் ஆயிடுச்சு. தன்னுடைய குழந்தை பருவத்தை நினைவு கொண்டு வரார். அந்த சந்தோஷமான நினைவுகளை இவர் ரெஜிஸ்டர் பண்றாரு. எதுல? இந்த மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிறதுல அவர் ரெஜிஸ்டர் பண்றாரு. தான் இன் ஹிஸ் புக் ரெமினிசன்சஸ் ஹி ஹாஸ் ரிட்டன் மோர் தேன் 44 ரெமினிசன்சஸ். But here, in this text, only one for textbook. Most of his childhood life was completely bounded by nature and music. We people listening music, enjoying nature. எல்லாருக்குமே பிடிக்குமா இல்லையா? உங்களுக்கு இயற்கையில இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இசை கேட்பது எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி இவருடைய குழந்தை பருவத்துல எப்பொழுதும் இயற்கையும் இசையும் சார்ந்தே இருந்தது. When he returned to his homeland from the second voyage to England, he wrote this book, My Reminiscences. The homeland. What do you mean by this, children? Homeland, சொந்த நாடு. மதர் டங் சொல்றீங்களா?
தாய்மொழி, சொந்த நாடு, ஹோம்லேண்ட். சொந்த நாட்டுக்கு வராரு, போயிட்டு திரும்பி வராரு. At the time he wrote this book, My Reminiscences. In that book, he recollected his days along with the wooded banks of River Ganges. Ganges, do you know? Gangai Nadi. When he was a child, he has enjoyed in the banks of the River Ganges. குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது ரவீந்திரநாத் தாகூர் அந்த கங்கை நதியின் கரையிலே விளையாண்டு கொண்டும் சந்தோஷமாக இருந்திருக்கிறார். அதை இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து இந்த பாடப்பகுதியில நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இன் திஸ் டெக்ஸ்ட். இன்எஃபபிள், பியாண்ட் எக்ஸ்பிரஷன், டூ கிரேட் டு பி எக்ஸ்பிரஸ்ட். கற்பனைக்கு அப்பால் சொல்லக்கூடிய விஷயங்கள். லாங்குவேஜ், மூவிங் ஸ்லோலி, மெதுவாக நகருதல். பிளைட்டிவ், சவுண்டிங் சேட், சோகமான நினைவுகள். மினிஸ்ட்ரேஷன்ஸ், த ஆக்ட் ஆஃப் ஹெல்பிங் ஆர் கேரிங், அன்பு செலுத்துவது, கருணை காட்டுவது, பாசத்துடன் இருப்பது. ராட், காஸ்ட், காரணத்திற்காக. கிளஸ்டரிங், ஃபார்மிங் எ குரூப், ஒன்று சேர்தல். பெல்ச்சிங், டு லெட் ஏர் கம் அப், காற்றானது உள்ளே இருந்து வெளியே வரும். ஏப்பம்னு சொல்லுவோம், பட் இந்த பாடத்துல ஒரு இடத்துல ஒரு சிமினியில புகையானது வெளியில வேகமாக வருது, அதை குறிக்கிறதாக இருக்கும். வெரிடபிள், மோர் எக்ஸைட்டிங், ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. கார், க்ளோத்ஸ், துணிகள். இன் தீஸ் வேர்ட்ஸ் யூ கம் அக்ராஸ் இன் திஸ் டெக்ஸ்ட் வென் யூ ஆர் கோயிங் டு ஃப்ரம் த பிகினிங். The Ganges again. After his second voyage, here the new word voyage. What do you mean by this voyage? Payanam. Kuripaha kadal payanam. The author stayed with his brother Jyoti Indra and sister-in-law who were living in a villa named Maran's Garden at Chandar Nagur. Villa, a new word. It is an individual house. We have to know so many words for house. Cottages, udusai, hut, small house. Like this villa, individual house. So, the author is living in a house. That means author's brother, Jyoti Indra. The name of the villa is Maran's Garden at Chandar Nagur. It is located in Chandar Nagur. The earth is located in Chandar Nagur. The earth is located in Chandar Nagur. He enjoyed that place. Ineffable days and night. Rabindranath Tagore is living along with his brother. Days and night. Pagal irava angiye irukkar. Nariya santoshama irukku. He can't express in words. Vaarthaigala solla mudiyilla. Avlo santoshama irukkar. Languid with joy. Meduva povudhu neram mudiye. Languid. Moving slowly, meduva appadiye pogudha. Sad with longing, ஏதோ எதிர்பார்த்துக்கொண்டு, இனிமையான கீதங்களை கேட்டுக்கொண்டு, அந்த இடத்துல அவர் சந்தோஷமா அந்த நதிக்கரையை பார்த்துக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறார். ஒரு மலை பிரதேசத்துல நதியானது ஓடி வருது. அந்த மலைகள், அந்த பசுமையான இடங்கள் பார்ப்பதற்கே ரொம்ப ரம்மியமான சூழலாக இருக்கும்.
அதுல இசை வேற, இயற்கையாக இசை கிடைக்கிறது அங்கே. என்ன? Babbling sound of the river, attuned to the plaintive babbling sound of the river. Babbling, குழந்தையுடைய உளறல் மொழி. அதுக்கு இன்னும் சொல்லுவாங்க மர்மரின் சவுண்ட்னு கூட சொல்லுவாங்க. இங்க இந்த ஆத்தர், இந்த கவிஞர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த சலசலன்னு ஓடக்கூடிய சத்தம் நம்ம கேட்கலாம். அமைதியா இருக்கும் பொழுது அந்த சத்தமானது கேட்கும். வீட்டில் இருக்கிறோம், வீடு இருக்கும்போது பகல்ல வால் கிளாக்கா இருக்கட்டும், டேபிள் கிளாக்ல சத்தம் எல்லாம் கேட்காது. இரவு பொழுதுல பாருங்க, அந்த அமைதியில அந்த சத்தம் கேட்கும். அதே மாதிரி அந்த ஓடையில ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீம்னா நீர் ஓடை, அந்த ஓடையில அந்த சத்தமானது பேப்ளிங் சவுண்ட் ஆஃப் த ரிவர்ல கேட்கிறாரு. அட்டியூட், அதோட இசையும் கலந்து வருது, இசைக்கிறார். Wooded banks, that mean that the banks of the river covered by woods. நிறைய மரங்களா இருக்கு அந்த பாதையோரம், அது பக்கத்திலேயே வீடு, அந்த நீரோடை பார்ப்பதற்கு அழகாக இருக்கு. அந்த கேஞ்சஸ் நிறைய நம்ம பார்க்கணும். அப்புறம் பெங்கால் ஸ்கைன்னு சொல்றார், ஃபுல் ஆஃப் லைட்ஸ் சொல்றார். இந்த வானத்துல என்னென்ன லைட்ஸ் நிறைய இருக்கும்? Stars, it gives a pleasant light to the earth, isn't it? Nalla arunyana velichatha kodukudha the Bengal sky. Appo south breeze, breeze na thendral kaatru, kaatrukku neraiya peyar air nu solluvom. Air mean the air is present here, inge kaatru irukku nam swasikkam, appo kaatru idhukku vandu air. Wind, one more word is there, wind. Wind blows, காற்று வீசுகிறது. தானே புயல், கஜா புயல், என்ன சொல்லுவாங்க அதுக்கு? சைக்ளோன். அப்போ அந்த காற்றுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் நிறைய நிறைய இருக்கு. ஹரிக்கேன் சொல்லுவோம், ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். இங்க ஹியர் பிரீஸ். அப்ப தென்றல் காற்று எப்படி இருக்கும்? வாட் யூ ஃபீல்? ஜில்லுன்னு அப்படியே அந்த காத்து மென்மையா நம்மளை வருடி கொடுத்து போ. அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் நேச்சர், அந்த இயற்கையை அந்த கவிஞர் எப்படி வர்ணிக்கிறார்? நம்மளை அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு உணர்வு. All these were food to the earth. இன்னும் பார்க்கிறார், இந்த இயற்கையே தான் அவருக்கு உணவு. நம்ம ஏதாவது ஒரு செயல், நம்மளுக்கு பிடித்தமான செயல்ல ஈடுபடுறோம், பசிக்குமா? பசிக்காது, பசிய மறந்துடும். அதே மாதிரி இந்த சேம்வே ஆதர் ஆதர் எவ்ரி திங் ஆன் த நேச்சர். கிரீன் எர்த் டு த ப்ளூ ஸ்கை, கிரீன் எர்த் டு த ப்ளூ ஸ்கை மீன் தட் மீன் ஹோரிசான். ஹோரிசான் இன் தமிழ் இட்ஸ் கால்ட் அஸ் தொடுவானம். When the earth touches the sky in a long distance, that place is called தொடுவானம் in Tamil. அப்படியே இந்த பூமியானது பசுமையா இருக்கும், ஒரு எண்டுல பாத்தீங்கன்னா அந்த வானமானது வந்து அந்த கிட்ட தொடுவோம். இதெல்லாம் அவருக்கு ஒரு உணவு கிடைத்தது போல இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, he felt like home, வீடு, வீட்டில் இருக்கிற ஒரு உணர்வு, வீடு மாதிரி இருக்கு. அது இல்லாம recognize the ministration of mother, ministration, loving and care. அவங்க அம்மா எப்படி பார்த்துக்குவாங்களோ அது போல அந்த இயற்கை அன்னை அவரை பார்த்துக்கிற மாதிரி he feels very much. In this way, author enjoys the nature. இந்த மாதிரி இருந்த இந்த நேச்சர் எப்படி மாறிடுச்சு? That environment changes. Environment changes. Time has wrought many changes.
நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து விட்டது. The surrounding greenery have been replaced by mills. அங்க சின்ன சின்ன வீடுகள்லாம் இருந்துச்சு. Nest னு சொல்றோம். சோலா நெஸ்ட் what do you mean? நெஸ்ட்னா கூடு. பறவைகளுடைய கூடு தான் நெஸ்ட் அப்படிச்சு. இங்க அந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகள்லாம் இருந்தது. பசுமை போர்த்திய வீடுகள். Now there is no house there. The surrounding greenery have been replaced by mills. நிறைய தொழிற்சாலைகள் எல்லாம் வந்துருச்சு. இப்ப நம்மளே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் நடைமுறை வாழ்க்கையில நிறைய இடங்கள்லாம் ஃபேக்டரி வந்துருது, இண்டஸ்ட்ரி வந்துருது, நிறைய பார்க்கணும். இண்டஸ்ட்ரி வந்தா இமீடியட்டா கூட உடனே ஒண்ணு வந்துடும், என்ன தெரியுங்களா? சத்தம், அப்புறம் புகை. The noise and smoke of the mills are referred as changes. நாய் சத்தம் பயங்கரமா. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது எவ்வளவு அமைதியான காம் சிச்சுவேஷன், பிளசன்ட் சிச்சுவேஷன், என்டையர்லி சேஞ்சு, அப்படியே தலைகில மாறிடுச்சு. புகையா அடிக்குது, சத்தம் கேட்குது, மில்லோட சத்தம். இதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி அங்க இருந்தாங்கன்னா, the nap in the afternoon narrowed down. நாப்னா ஒரு குட்டி தூக்கம், இந்த பகல் பொழுதுல கொஞ்சம் லேசா ஒரு தூக்கம் போடுவோம், லைட்டா ஒரு சின்ன தூக்கம். முன்னாடி எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம், ஆழ்ந்த உறக்கம் கிடையாதுங்க. ஆனா அதெல்லாம் இப்ப இல்லை. Due to noise and pollution and smoke. சோசியல் ப்ராப்ளம் இன்வேடட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப். எதையும் நம்ம இதுல தான் பாதிச்சிருச்சு, இதுல பாதிச்சிருச்சு சொல்ல முடியாது. சமுதாயத்துல எல்லா இடங்கள்லயும் இந்த பாதிப்பு ஆக்கிரமித்து கொண்டது இந்த மில்ஸ் அண்ட் ஃபேக்டரிஸ். இது குட்டா பேடா சில்ட்ரன்? இஸ் இட் குட் ஆர் பேட்? ஆதர் சேஸ் changes may be for good. Good அது நல்லதுதான். But the author does not think it to be wholly good. முழுவதும் குட்னு சொல்ல முடியாது. For example, இப்ப பாத்தீங்கன்னா சயின்ஸ் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சுங்க. மொபைல் வந்துருக்கு, நிறைய வந்துருச்சு. நல்லதுதான் மொபைல்ல, சில நேரம் கெட்டது இருக்குது. அது மாதிரி இந்த மாற்றங்கள் தேவை நம்மளுக்கு. அதே நேரத்தை முழுவதும் நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு இந்த கவிஞர் கூறுகிறார். ஒன்னே போயட் அண்ட் ஹிஸ் பிரதர் வென்ட் டு த ரிவர். இட் இஸ் எ ரெய்னி ஆஃப்டர்நூன். த ஆத்தர் ஸ்பெண்ட்ஸ் ஹிஸ் டைம் இன் சிங்கிங் ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ் டு ஹிஸ் ஓன் டியூன்ஸ் வித் ஹார்மோனியம். ஒரு நாள் இந்த கவிஞரும் ரவீந்திரநாத்தாவும் அவருடைய சகோதரரும் ஒரு இனிமையான மதிய வேளையிலே மலையை தூரி கொண்டிருக்கிறது, ரெய்னி ஆஃப்டர்நூன் சொல்லுவோம். அந்த டைம்ல என்ஜாயிங் போட் ரைடிங், அட் த டைம் சிங்கிங் ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ் டு ஹிஸ் ஓன் டியூன்ஸ். Because the author tuning music with his harmonium. On the afternoons, he goes boating with his brother regularly. His brother plays violin. They engage themselves in music when the sun sets, they return home. After sunset, they came home. மதிய வேளை முழுவதும் இசையை அமைத்துக் கொண்டு அவருடைய சகோதரர் வயலின் வாசித்துக் கொண்டு அந்த சாங்ஸ் எல்லாம் பாடிக்கொண்டு அந்த படகிலே பயணம் செய்து கொண்டு வருவாங்க. திரும்பி மாலை வேளையிலே திரும்பி வீட்டுக்கு வருவாங்க. அந்த இயற்கையான அழகை ரசித்துக் கொண்டு திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. Then they came to the house
தட் இஸ் வில்லா, அந்த தனி வீடுன்னு சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கு. அந்த வீட்டுக்கு திரும்பி வராங்க. அந்த வீடு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த நதிக்கரையை ஒட்டியே அந்த நதி போட்டு பக்கத்துல போகும். எப்படி இருக்கும், நல்லா இருக்குங்களா? அந்த நதியை ஒட்டிய வீடு வசிப்பதற்கு அற்புதமாக இருக்கும். அப்ப அந்த சில்வர் பீஸ் ரெஸ்டர்ட் டு பி சீன், அந்த மாலை வந்ததும் நில ஒளி வந்துடும். நில ஒளியில the fringe of trees on the bank was only a shadow. மரங்கள் பகல்ல பாத்தீங்கன்னா நல்ல பெருசா தெரியும், வான உயர இருக்கும் மரங்கள் பகல்ல. மாலை வேளையில நில ஒளியில பார்க்கும் பொழுது ஒரு ஷேடோவா தெரியும். அந்த மரங்கள் எல்லாமே ஒரு நிழலாக தெரியும், பெரிய மரங்கள் தனித்தனியா தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரு சில்வரை போட்டிய போல் சில்வர் மாதிரி தெரியும். மரங்கள் மட்டும் கிடையாது, அந்த நீர் ஓடைகளும் சில்வர் மாதிரி மின்னிக்கொண்டு போய்கொண்டு இருக்கும், அமைதியாக போய்கொண்டு இருக்கும். போட் எல்லாம் எதுவும் கண்ணுக்கு தெரியாது. இரவு பொழுது வந்துருச்சு, ஊர் அமைதி ஆயிருச்சு. The moonlight glimmers over the stream. அந்த நில ஒளியானது மரங்கள் மீதும் அங்க இருக்கக்கூடிய வீடுகள் மீதும் அந்த ரிவர் அந்த நதியின் மீது பட்டுக்கொண்டு செல்கிறது. இவங்க வீட்டுக்கு போறாங்க. The poet and his brother எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. How that house was constructed? It is a old building. Steps are made by stones. இல்ல கல்லு, uneven stones. கல்லெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது, மாறி மாறி இருக்கும் படியெல்லாம். அப்படின்னு உள்ள போனா broad veranda, veranda பகுதி, திண்ணை பகுதினு சொல்லுவோம்ல தமிழ்ல, அது பெருசா இருக்கும். வரிசையா ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. The rooms were not regularly arranged. Room ஒவ்வொரு ரூமுக்கு போகணும் அப்படின்னா படியேறி போகணும். Rooms வந்து ரெகுலரா அரேஞ்ச் பண்ணணும். It was not on the same level. Somewhere at the very high level, somewhere at the very low. The big sitting room has stained glass windows and colored pictures. அந்த வீட்டில் பார்த்தோம்னா கண்ணாடிகள்லாம் அருமையான கலர்டு பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா படங்கள், ஓவியங்கள், ஆர்ட், ஒரு ஸ்விங்கிங், ஒரு ஊஞ்சல், டூ பர்சன் ஸ்விங்கிங் இன் த பிக்சர், ரெண்டு பேர் அந்த ஊஞ்சல் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த பேக்ரவுண்ட் தேர் இஸ் எ பிக் ட்ரீஸ், அழகா இருக்கும் மரங்கள் எல்லாம். ஒன் மோர் பிக்சர் இஸ் தேர், அதுல பாத்தீங்கன்னா பெரிய பேலஸ், அந்த ஊர், மக்கள் வாண்டரிங் ஹியர் அண்ட் தேர், எல்லாம் போவாங்க வருவாங்க, ஊரே அழகா இருக்கும். அந்த மாதிரி பிக்சர்ஸ், கலர்டு பிக்சர்ஸ் ஹேங்கிங் தட் ஒரு தேர் இஸ் எ ரூம், ரவுண்ட் டவர் ஆன் த டாப் மோஸ்ட் ரூம் இன் தட் வில்லா. அந்த வில்லால ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் டவர் ஆஃப் த டாப், பெரிய ரவுண்டா இருக்கும் அந்த ரூம். த ரூம் ஹேட் மெனி விண்டோஸ் ஓபனிங் டு எவ்ரி சைடு, சுத்தேலும் கண்ணாடியா இருக்கும் அந்த ரூம், எங்க வேணா பார்க்கலாம். திஸ் ரூம் வாஸ் யூஸ்டு பை த ஆதர் ஃபார் ரைட்டிங் போயட்ரி. ஃப்ரம் த விண்டோஸ் நத்திங் குட் பி சீன் எக்ஸப்ட் த டாப் ஆஃப் த ட்ரீஸ். மரங்கள் தான் அங்கு தெரியும் உயரமா, வேற எதுவும் தெரியாது. அந்த ரூம்ல இருந்து பார்த்தாருன்னா உயரமான மரங்கள்லாம் தெரியும், ஓபன் ஸ்கை குட் பி சீன், அப்புறம் வானம் தெரியும். மரங்கள் நல்லா உயர்ந்து இருக்கும், வானம் நல்லா தெரியும். The author would sit in this room busy with his evening songs. Always, the author sitting in that room, writing poetry and hearing songs. He enjoyed so much in that room. So that at the end of the prose he says,
There, where is the breast of limitless to sleep, I have built my house for thee, O Poesy. கவிதை தேவதையே, இந்த மேக கூட்டங்களுக்கு நடுவ உனக்காக நான் இந்த வீடை கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தை நிறைவு செய்கிறார். மாணவ செல்வங்களே, ஜூலை 5 முதல் நமது கல்வித்துறை காட்சியில் 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களுக்கான அனைத்து பாடங்களின் காணொலி காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை ஒலிபரப்பாகின்றன. காணொலி காட்சியின் இறுதியில் அந்தந்த பாடம் தொடர்பான 3 வினாக்கள் கேட்கப்படும்.